அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக அரசு கொண்டு வந்துள்ள ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைக்கும் பொருட்டு இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்திற்கு தன்னார்வலர்கள் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்க இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாசிரிய பட்டதாரி ஆசிரியர்கள் கருத்தாளர்களாக செயல்பட விருப்பம் அல்லது விருப்பமின்மைய ஆகியவற்றை பதிவிட எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணதும் சர்ச் பாக்ஸில் டிஎன்எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க சர்ச் கொடுத்ததும் ஃபஸ்ட்டில் எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதும் எமிஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் இடத்துல யூசர் நேம் என்ற இடத்துல உங்களுடைய டீச்சர் ஐடி எயிட் டிஜிட் நம்பரும் பாஸ்வேர்டு என்ற இடத்துல நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரோட ஃபஸ்ட்டு நாள் நம்பர் அட் சிம்பிள் போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஸ்கூல் ஸ்கூல் டைஸ் நம்பர் போடக்கூடாது டீச்சர் டிஜிட் எயிட் டிஜிட் நம்பர் போடணும் டீச்சர் ஐடி எயிட் டிஜிட் போட்டு பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்ததும் உங்களுடைய டீச்சர் ஐடி ஓப்பன் ஆகும் அதில் டேஷ்போர்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஐடி கே ஆர்பிசுன்னு இருக்கும் ஐடிகே மீன்ஸ் இல்லம் தேடி கல்வி ஆர்பிசின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் வர்றதுக்கு மேலே ஒயிட் கலர் ஏறவை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிடும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும் அதில் கருத்தாளர் விருப்பப்படிவுன்னு இருக்கும் அதன் கீழே பள்ளி மேலாண்மை குழுவிற்கு பயிற்சி அளிக்க கருத்தாளராக செயல்பட ஆர்வம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா எதுவும் கேட்காது சம்மிட் கொடுத்துக்கோங்க ஆம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு சில கேள்விகள் கேட்பாங்க அது என்னன்னா கருத்தாளராக செயல்பட அனுபவம் உள்ளதா ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அடுத்தது பள்ளி மேலாண்மை குழுவில் தங்களின் பங்களிப்பு என்ன அதாவது எஸ்எம்சியில் உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கோ அதை அந்த கீழே இருக்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது பள்ளி மேலாண்மை குழுவால் பள்ளியில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உருவாக்க இயலும் என நினைக்கிறீர்கள் அதாவது எஸ்எம்சியால் உங்கள் ஸ்கூலுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன தேவைகள் என்னென்ன உருவாக்க முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சைடில் சம்மிட்னு இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில் அந்த சப்மிட் பட்டன் கொடுத்துக்கோங்க இது பள்ளியில் உள்ள அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் மற்றும் பட்டதாரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பொருந்தும் இது வரும் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்குள் முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்